हाय फ्रेंड्स இன்னைக்கு நம்ம ரவா கிச்சடி எப்படி செய்யணும் பாப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது 200 கிளாஸ் அல 2 கிளாஸ் ரவா எடுத்து வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் 200 கிளாஸ் ரவாவுக்கு 100 கிளாஸ் எண்ணெய் ஊத்துறோம் நம்ம தாளிக்க ग्लास எண்ணெயோ ஊத்துறோம் எண்ணெய் காஞ்ச உடனே அதுல இலை பெருஞ்சீரகம் ஸ்டார் பூ ஒன்னு ரெண்டு பட்டை துண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஏலக்காய் வேணா போட்டுக்கலாம் இல்லனா எடுத்துக்கலாம் वंगय और परिये वंगय रे पच मिग पटाणी पच पटाणी कैरट उलक बीनस करवल को इंजी तुंतुंगम पच मिग व வெங்காயம் இதுக்கு ரொம்ப பிரவுன் கலரா வதங்க தேவை இல்ல இந்த கலர்ல இருந்தா போதும் அப்பதான் ஒரு இனிப்பு இந்த அளவு இருந்தா போதும் இப்போ நம்ம பீன்ஸ் உருளைக்கிழங்கு கேரட் மூணு சேர்த்து வதக்கிட்டு வந்துடலாம் इंजी पच मिग पच पटाणियों ना अरीजी वाला सेतु वदकन करवल को मेजमा पटा वासन अलकूट ना मुंद्रि पर्प मुंद्रि पर्पे पटना நம்ம எண்ணெயில நல்லா வதக்கிட்டோம்னா முக்காவாசி வெந்துரும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு अर स्पून ने நம்ம வெங்காயம் மட்டும் ரொம்ப பிரவுன் கலரா வதக்காம மத்ததே கொஞ்சம் பாதி வதங்கனவனா மீதி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டோம்னா இந்த எண்ணெயிலே முக்காவாசி வெந்துரும் இப்போ நம்ம காயே இந்த எண்ணெயிலே நல்லா வெந்து போச்சு இப்போ இதுக்கு தண்ணி நம்ம இதால 2 கிளாஸ் ரவா எடுத்தோம் 1 கிளாஸ் ரவாவுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி और ग्लास रूम
அஞ்சு ஒரு கிளாஸ் ரவாவுக்கு ரெண்டரை, நம்ம வந்து ரெண்டு கிளாஸ் ரவா எடுத்திருக்கோம், அஞ்சு டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ இது கொதிக்கணும். இது கொதிக்கிறதுக்குள்ளே உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு தெரியும், நல்லாயிருக்கு. கொஞ்சம் லைட்டாக கரிச்சாப்பில் இருந்துச்சுன்னா உப்புமா கரெக்டாக இருக்கும். கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. காயெல்லாம் அந்த எண்ணெயிலேயும் வதங்கியிருக்கும், இப்போ கொதிக்கிறதுலையும் மீதி வதங்கிடும். வறுத்து வச்ச ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிணும், லைட்டாக போடணும். ஒரேடியாக கொட்டினீங்கன்னா கட்டி முட்டியமாகிடும். பிண்டி இந்த ஸ்லிமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சோம்னா போதும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ மீதி கொத்தமல்லியை போட்டு இறக்கிட வேண்டியதான். இந்த மாதிரி